மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது. தென்மேற்கு பருவமழையும் 27% அதிகமாக பெய்திருக்கிறது. தமிழகத்தில் விவசாயிகள் நிலங்களை பண்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள விவசாய கூட்டுறவு வங்கிகள் கடன் தர மறுக்கிறார்கள். திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடும் செய்த பிறகு திருமணம் இருப்பது எவ்வளவு கடினமான சோகமான காரியமோ, அதே போல இன்றைக்கு விவசாயிகள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிற பொழுது விவசாய கூட்டுறவு கடன் வங்கிகள் கடன் தர மறுப்பது மோசமான விஷயமாகும். தமிழக முதலமைச்சர் COVID-19 ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லி மாவட்டம் மாவட்டமாக செல்கிறவர், அதோடு சேர்த்து அந்த மாவட்டங்களில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் விவசாய கடன் வங்கிகள் ஏன் விவசாயிகளுக்கு கடன் தர மறுக்கிறார்கள் என்பதையும் கேட்டறிந்திருக்க வேண்டும். முதலமைச்சர் அதை செய்ய தவறிவிட்டார். காரணம், இது நடைபெறாமல் போனதற்கு தமிழக அரசாங்கம் தான் காரணம். கூட்டுறவு விவசாய வங்கிகள் ஏற்கனவே கடன் பெற்றிருந்த விவசாயிகள் அந்த கடனை புதுப்பிக்கிற ஒரு பழக்கத்தை கடந்த 25 காலமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஆனால் இப்பொழுது முதன்முறையாக பழைய கடன்களை புதுப்பிக்க முடியாது, புதிதாகத்தான் கடன் பெற வேண்டும். புதிதாக கடன் பெற வேண்டும் என்றால் பழைய கடனை அடைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடுமையான நிபந்தனையை போட்டு தமிழக விவசாயிகளை கையெழு நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலை ஏன்? முதலமைச்சரும் விவசாயத்துறை அமைச்சரும் ஏன் இதில் கவனம் செலுத்தவில்லை? COVID-19 கொடும் தாண்டவமாடுகிற நேரத்தில் விவசாயிகள் மேற்கொண்டு பணத்திற்கு எங்கே செல்வார்கள் என்பதையெல்லாம் தமிழ்நாடு அரசு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அளவிற்கு ஆராயாமல் ஒரு மெத்தனமாக இருக்கிற அரசாங்கத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. அதுவும் விவசாயிகள் விஷயத்தில் எந்த அரசும் மெத்தனமாக இருக்காது, இந்த அரசு இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தமிழக அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு வார காலத்திற்குள் இதற்கு அவர்கள் தீர்வு சொல்லவில்லை என்றால் எங்களுடைய கட்சியின் சார்பாக, விவசாய அமைப்புகளின் சார்பாக மாநிலம் முழுவதும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் முன்பாக போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு வரும் என்பதனை ஒரு எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.